வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த ஒருத்தருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான். இவரை செலிப்ரிட்டின்னு சொல்லலாம், நம்ம சப்ஸ்கிரைபருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லலாம். அப்படி ஒரு முக்கியமான சோல் பாக்ஸ் இன்டர்வியூ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தடங்கள் பட்டுட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அந்த சோல் பாக்ஸ் இன்டர்வியூ நம்ம கொடுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிற சோல் பாக்ஸ் இன்டர்வியூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் டிவி ரிப்போர்ட்டர் பிரபாகரன் அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் டிவி ரிப்போர்ட்டர் பிரபாகரன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும்னு எந்த இடத்துலையும் வாக்குறுதி கொடுக்கல. இது அவங்க குடும்பத்தின் நிம்மதிக்காகவும், அவங்க குடும்பம் கேட்டுக்கொண்டதற்காகவும், அவங்க குடும்பத்தின் வேண்டுதலுக்காகவும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுவது. குறையோ நிறையோ அவங்க குடும்பம் சொல்வதற்கு உரிமை உண்டு, நாம் சொல்வதற்கு உரிமை இருக்கா அப்படின்னா நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக இது அவங்க குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. வாங்க போகலாம். ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கேப்டன் டிவி பிரபாகரன், ஹாய் கேப்டன் டிவி ரிப்போர்ட்டர் பிரபாகரன், ஹாய். சொல்லுங்க பிரபாகரன், நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன உங்க குடும்பத்துக்கு? ப்ளீஸ் பேசுங்க. உங்களுடைய குரலை கேட்பதற்காக உங்களுடைய குடும்பம் காத்திருக்கிறது. ஓகே, உங்க மனைவிக்கும் உங்கள் குழந்தைக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு பிரபாகரன்? உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு பிரபாகரன்? உங்களுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் துணை இருப்பீங்களா பிரபாகரன்? உங்களுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் துணையா இருப்பீங்களா கேப்டன் டிவி ரிப்போர்ட்டர் பிரபாகரன்? உங்களுடைய கடைசி ஆசை என்ன பிரபாகரன்? உங்களுடைய கடைசி ஆசை என்ன பிரபாகரன்? உங்களுடைய கடைசி ஆசை, நிறைவேறாத ஆசை என்ன பிரபாகரன்? ஒரு லெவலுக்கு மேல முடியல. உங்களை மனதளவில் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் துணை இருங்க. நிச்சயம் அவங்களுக்கு நீங்கள் தான் ஆதரவு. உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் அவங்களுக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பிரபாகரன், நிறையா விஷயங்கள் பேசுங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். Я уже не знаю. Я не знаю.
இவ்வளோ கனவுகள் வழிகள் உங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் மீண்டும் நீங்கள் இந்த பூமிக்கு சந்தோஷமாக திரும்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். கேப்டன் டிவி ரிப்போர்ட்டர் பிரபாகரன், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே கேப்டன் டிவி ரிப்போர்ட்டர், நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கான நேரங்கள் 5 நிமிடம் நான் ஒதுக்குறேன், நீங்கள் கட்னியூவாக பேச முடியுமா? உங்களால் கட்னியூவாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்க முடியுமா? ஒரு விஷயம் உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டால் என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க சொல்லுங்கள். உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் சொல்லுங்கள். அவங்க பார்த்துட்ருக்காங்க சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம சேனலை அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டும். ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி, மீண்டும் நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தால் அதில் எங்கள் பாக்கியம். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், மென்மேலும் வளரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய துணையும் இறைவனுடைய துணையும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக இருக்கும். என்றும் உங்கள் நினைவில் வாழும் உங்கள் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் குடும்பத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், பாய்.